இப்போ இந்த வீடியோவில் நம்ம எந்த மேட்சை பற்றி பார்க்க போகிறோம்னா ஐபிஎல் டூ தௌசண்ட் நைன்டீன் மேட்ச் நம்பர் தேர்ட்டி ஃபைவ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் வர்சஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் மேட்சோட ட்ரீம் லெவல் டீம் அண்ட் ட்ரீம் லெவல் ப்ரொடிக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த மேட்ச் வந்து எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கொல்கத்தாவில் இருக்க ஈடன் கார்டன் ஸ்டேடியத்தில் தான் நடக்க போகுது இப்போ இந்த மேட்சோட பிச் ரிப்போர்ட் படி பற்றி பார்த்தோம்னா இந்த பிச் வந்து பேட்டிங் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் இனிஷியல் ஸ்டேஜஸ்லாம் ஃபாஸ்ட் பாலர்ஸ்க்கு நல்லா ஹெல்ப் பண்ணும் இப்போ கொல்கத்தா நைட் ரைஸ்ஸோட நியூஸ் அண்ட் ப்ராபபிள் பிளேய் அவன் பற்றி பார்ப்போம் நியூஸ் பற்றி பார்த்தோம்னா ஆந்திரியா ரசல் வந்து கொஞ்சம் ரிஸ்க் இந்த மேட்ச் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா நேற்று வந்து நேற்று நாளும் வந்து அவர் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருக்காங்க கொண்டு போய்ட்டு ஸ்கேன் பண்ணியிருக்காங்க ஸோ வந்து அவர் வந்து தினேஷ் கத்துக்கு வந்து ப்ரெஸ் மீட் என்ன சொல்லியிருக்காருன்னா அவர் வந்து ஃபிட்னஸை பொறுத்து தான் இருக்குது அதை நாங்கள் வந்து இப்போ சொல்ல முடியாது அவரோட ஃபிட்னஸை பற்றின அப்படி வந்து ப்ரெஸ் மீட்டில் வந்து சொல்லியிருக்காரு ஸோ வந்து டாஸுக்கு அப்புறம் தான் தெரியும் அவர் இருக்காரா இல்லையான்றது மோஸ்ட்லி வந்து விளாட்றதுக்கு உண்டான சான்ஸ் கம்மின்னு தான் சொல்லியிருக்காங்க இப்போ ப்ராப்பபிள் பிளேய் அவன் பற்றி பார்ப்போம் ஓப்பனிங் பார்த்திங்கன்னா கிறிஸ்டின் சுனில் நாராயண் கிறிஸ்டின் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஃபார்மில் இருக்காரு அதுவும் கடைசி மூணு மேட்ச் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாவே வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு கடைசி மூணு மேட்ச்சாக வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ஒரு ஃபார்ட்டி ப்ளஸ் ஸ்கோர் தான் அடிச்சிருக்காரு அதுவும் இல்லாமல் நல்ல ஒரு டைமிங் பண்ணுறாரு பாலை பார்த்திங்கன்னா அதுலேயும் குறிப்பாக வந்து ஈடன் கார்டன் ஸ்டேடியத்தில் அவர் வந்து ஒரு நல்ல ரெக்கார்டே வச்சிருக்காருன்னு சொல்லணும் தான் அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருந்தாலும் அந்த ஈடன் கார்டன் ஸ்டேடியத்தில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ரொம்பவே வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவார் மோஸ்ட்லி எல்லா மேட்ச்சுமே அடுத்து சுனில் நாராயண் சுனில் நராயன் பார்த்திங்கன்னா இத்தனை மேட்ச்சாக வந்து பார்த்திங்கன்னா அந்த அந்தளவுக்கு இல்லை பேட்டிங்லேயும் வந்து ஒன்றுமே பண்ண மாட்டேங்கிறார் போன போன வருஷம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேட்டிங்கில் வந்து டப்பு டப்புன்னு ஏதாவது ஒரு இருபத்தஞ்சு ரூபா முப்பது ரன் அடிப்பார் பட் ஆனால் இந்த வாட்டி பார்த்திங்கன்னா அதை அது வந்து அவர் ஒரே ஒரு வாட்டி தான் பண்ணியிருக்காரு கிங்ஸ் லவன் பஞ்சாபுக்கு எது இருக்க மற்றபடி அது எல்லா மேட்சுமே கிட்டத்தட்ட ஃபெயிலாக இருக்காரு அதுக்கப்புறம் வந்து இன்னொரு மேட்ச் வந்து ராஜஸ்தான் கூட பண்ணியிருப்பார் கிட்டத்தட்ட இந்த ரெண்டு மேட்ச்லாம் இது வரைக்கும் பண்ணியிருக்காரு மற்ற எல்லா மேட்சும் வந்து ஆக்சுவலாக ஃபெயில் ஆயிருக்காரு போன மேட்ச் பார்த்திங்கன்னா பேட்டிங்கில் ஃபெயிலாக இருந்தால் கூட சிஎஸ்கே கூட பவுலிங் வந்து நல்லா பர்ஃபார்ம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருந்தார் ஸோ அவரும் வந்து இந்த கிரௌண்டை வந்து ரொம்பவே வந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாரு அடுத்து ராபின் உத்தப்பா இவர் பார்த்திங்கன்னா இவருக்கு வந்து எப்போயுமே எல்லா மேட்ச்சுமே கிட்டத்தட்ட வந்து நல்லா ஸ்டார்ட் கிடைக்கும் அதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி ஆட மாட்டார் அடுத்து நிதிஷ் ராணா கிட்டத்தட்ட வந்து ராபின் உத்தப்பா மாதிரியாக நிதிஷ் ராணாவும் அவருக்கும் எல்லா மேட்சும் நல்லா ஸ்டார்ட் கிடைக்கும் அதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி மாட்டார் இவங்க ரெண்டு பேருமே சொன்னோன்னா ரெண்டு பேருமே தான் ஒரு கீ பேட்ஸ்மேன் மிடில் ஆர்டரில் கே கே ஆ பட் ஆனால் ரெண்டு பேருக்குமே நல்லா ஸ்டார்ட் கிடைக்கும் ரெண்டு பேருமே அதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி மாட்டாங்க அடுத்து பார்த்திங்கன்னா சுப்மன் கில் இவர் வந்து செம்மையான ஒரு பிளேயர் பட் ஆனால் வந்து இவர் வந்து டாப் ஆர்டரில் அனுப்ப மாட்டேங்கிறாங்க இப்போ நடந்த ரீசெண்டாக நடந்த பிரஸ் கான்ஃபரன்ஸாக கூட தினேஷ் கார்த்திக் என்ன பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சுப்மன் கில் வந்து லோயர் லோயர் ஆர்டரில் தான் விளையாடுவார்ன்றதை கரெக்டாக சொல்லிட்டார் அவருக்குமே டாப் ஆர்டரில் கிடைக்க வாய்ப்பு இருக்காது மேபி அன்னைக்கு சுனில் நாராயணோ இன்ஜோர்ட் ஆனால் மட்டும் தான் அவர் டாப் ஆர்டர் விளையாரு ஆனால் ஒரு சம்மையான பேட்ஸ்மேன் அவரை வந்து மேலே விளாட வச்சாங்கன்னா கே கே ஒரு நல்ல ப்ராஃபிட்டாக இருக்கும் எனக்கு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து சுனில் நாராயணன் வந்து கீழே போட்டு கிறிஸ்டினியும் சுப்மன் கிலையும் ஓப்பனிங் பண்ண வைக்கலாம் எனக்கு தெரிஞ்சு அடுத்து தினேஷ் கார்த்திக் இவர் வந்து இப்போ வரைக்கும் வந்து எதுவுமே பண்ணல பேட்டிங்கில் மேபி இப்போ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து பொதுவாக எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா தினேஷ் கார்த்திகை வந்து வேர்ல்டு கப் ஸ்கோரில் இருப்பாரா மாட்டாரான்ற ஒரு திங்கிங்லேயே இருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க அப்பெல்லாம் இது எனக்கு தெரிஞ்ச எந்த விளாட மாட்டாங்க அந்தமாதிரி திங்கிங்கில் அவர் பொதுவாக வந்து இப்போ கொஞ்சம் அவுட் ஆஃப் டச்சில் தான் இருக்கார் அடுத்து பார்த்திங்கன்னா ரசில் இந்த மேட்ச் வந்து ரசில் வந்து விளாட்றது கொஞ்சம் கஷ்டம் தான் அதுக்கு அதுக்கு ரீசன் வந்து நான் மேலே அப்போ சொன்ன மாதிரி தான் இருந்தது அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேன்னாக ஸ்கேன் எடுத்திருக்காங்களாம் அதனால் வந்து எதுவுமே வந்து சொல்ல முடியல தினேஷ் கார்த்திகை இந்தமாரி இந்தமாதிரி சொல்லியிருக்காரு இந்த மாதிரி வந்து இப்போ தான் அந்த ஸ்கேன்னாக எடுத்திருக்கோம் ஸ்கேன் எடுத்து பார்த்துருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லி டாஸ்க்கு அப்புறம் தான் மேபி வந்து எங்கள் டாஸ்க்கு முன்னாடி தான் நாங்கள் வந்து டிசைட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனால் வந்து சான்ஸ் வந்து கொஞ்சம் லெஸ்ஸுன்ற மாதிரி தான் அவர் பேசியிருக்காரு தினேஷ் கார்த்திக் ப்ரெஸ் மீட்டில் அடுத்து பார்த்தீங்கன்னா சாவலா குல்தீப் யாதவ் இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பர்ஃபாமென்ஸ் கொடுத்துட்டுருக்காங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா பியூஸ் சாவ்லா பார்த்திங்கன்னா ஒரு எப்பயுமே பார்த்திங்கன்னா ஒரு விக்கெட் ரெண்டு விக்கெட்டுன்னு எல்லா மேட்சுமே எடுக்கிறது பட் ஆனால் குதிப்பை ஏதோ கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக போகிறார் இல்லைனா எக்கானாமிக்கலாக போகிறாரு பட் ஆனால் விக்கெட் வந்து எடுக்கல இது வரைக்குமே ஒரு அது இந்த கிரௌண்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து பேட்டிங் பிச்சு தான் இது கொஞ்சம் பேசஸ் தான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுமே தவிர ஸ்பின்னர்ஸ்க்கும் வந்து அந்த அளவுக்கு ஹெல்ப் இருக்காது பட் ஆனால் போன மேட்ச் பார்த்திங்கன்னா சுனில் நரன் வந்து சூப்பராக போட்டது இதே பிச்சில் தான் அடுத்து ஹாரி கர்னே பிரசித் கிருஷ்ணா ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து டீசெண்டான ஒரு பர்ஃபாமன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க அடுத்து ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரில் ப்ராப்பவே பிளேய் வந்து பற்றி பார்ப்போம் பார்த்திவ் பட்டேல் விராட் கோலி ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல டச்சில் இருக்காங்க அடுத்து பார்த்திங்கன்னா டிவிலியஸ் இவர் இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கீ ரோல் இவங்களோட டீமுக்கே பார்த்திங்கன்னா சப்போஸ் வந்து கோலி அவுட் ஆயிட்டா கூட வந்து டிவிலியஸ் வந்து கிட்டத்தட்ட கடைசி வரைக்கும் மேட்ச் வந்து கொண்டு போகிறார் அடுத்து மொயினி மொயினி பார்த்திங்கன்னா கடந்த மூணு நாலு மேட்சே வந்து ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டுருக்காரு அது காரணம் பார்த்திங்கன்னா அவரை கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணுறாங்க ஸ்டைனிஸ்க்கு முன்னாடியே வந்து ப்ரொமோட் பண்ணுறானுங்க ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு அது மட்டும் இல்லாமல் பவுலிங்லேயும் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் டீசெண்டான ஒரு பர்ஃபாமன்ஸ் இருக்காரு முன்னாடி பார்த்திங்கன்னா முன்னாடி மச்சலாம் பார்த்தீங்கன்னா கோலி வந்து அவரை வந்து ஒன்றும் லோயர் ஆர்டரில் இறக்கி விட்டுருவார் இல்லைனா வந்து டாப் ஆர்டரில் இறக்கி விட்ருவார் அப்படி இல்லாமல் இப்போ வந்து பார்த்திங்கனா ஒரு டூ டவுன் இறங்குறாரு அவர் என்னை பொறுத்த இருக்கீங்கன்னா ஸ்டாயினிஸ் வந்து ஓப்பனிங் விட்டு விராட் கோலி ஒன் டோனு ஏபி டிவியூஸ் டூ டவுன் மோயின் அல்லி த்ரீ டோன் அப்படி இறங்கினாங்க இன்னும் வந்து அந்த டீம் வந்து ஓரளவுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ண நிறைய வாய்ப்பு இருக்குது இப்போ அலி பார்த்திங்கன்னா வந்து பவுலிங் வந்து நல்லா பர்ஃபார்மன்ஸ் இருக்காரு இப்போ ரீசெண்டாக வந்து அவர் கடைசி மூணு மேட்சாக தான் வந்து அவர்கிட்ட அவர் வந்து பவுலிங் கொடுக்குறாங்க மூணு மேட்ச்சுமே சூப்பராக போட்டிருக்காரு ஒரு சில மேட்சஸ் விக்கெட் எடுக்கலனா கூட நல்ல எக்கானாமிக்கல் ஸ்பில்லாக போட்டிருந்தாரு அடுத்து பார்த்திங்கன்னா மார்க்கஸ் டோனிஸ் இவரும் ஒரு நல்ல ஆல்ரௌண்டர் அந்த டீமுக்கு அடுத்து நாத் இவர் தான் இந்த டீமில் எதுக்கு இருக்காரே தெரில எனக்கு தெரிஞ்சு இவருக்கு பதில் ஒரு வாஷிங்டன் சுந்தரம் ஆட் பண்ணால் கூட மேபி ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மேட்ச் வந்துக்கிற டெய்ல் ஸ்டெயின் வந்து டீம் வராரு அனுப்ப பிளேய் குள்ளே டேரக்டாக வேறு இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஆர்சிபி பார்த்தீங்கன்னா வெறும் மூணு மூணு ஓவர்சீஸ் பிளேயர் மட்டும் தான் இருந்தாங்க மேபி இன்றைக்கி வந்து பவன் மேபி மிஸ் அவுட் ஆகலாம் ஏன்னா வந்து பிச் அந்த அளவுக்கு வந்து ஸ்பின்னஸுக்கு அசிஸ்டன்ஸ் கொடுக்காதுன்றதுனால மேபி பவன் நைக்கி வெளியே அனுப்பிச்சிட்டு ஸ்டெயின் உள்ளே அனுப்பலாம் அடுத்து பார்த்திங்கன்னா உமேஷ் யாதவ் நவ் நவதீப் சைனி இவங்க ரெண்டு பேரில் பார்த்தீங்கன்னா செயின் வந்து ஒரு நல்ல ஒரு பவுலராக தெரியிறார் அவர் டொமஸ்டிக் சர்விகேட்டில் நல்லா தான் போட்டுக்கிட்டு இருந்தார் பட் ஆனால் வந்து இருந்தாலும் ஒரு இன்டர்நேஷனல் பேட்ஸ்மேனுக்கு போகணுன்னா அது கொஞ்சம் இன்னும் தனியாக ஒரு இது த அது அவர் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் சமீப காலத்துலேயே பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் நல்லா வளர்த்துட்டு வந்திருந்தார் ஏன்னா ஃபஸ்ட்டு மேட்ச்சாக பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஓவர் அவர் போடக்கூட ஒரு நல்ல ஓவராக அமைஞ்சிது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து லைன் மிஸ் பண்ணி கொஞ்சம் அடி வாங்கினார் கொஞ்சம் வந்து ரன்ஸுக்கு போனார் மறுபடியும் அது வந்து அடுத்த மேட்சுக்கு அடுத்த மேட்சில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து மேனேஜ் பண்ணிட்டார் உமேஷ் அதை பார்த்திங்கன்னா அவர் வந்து செயினி செயினை வந்து இப்போ இப்போ வந்தால் ஒரு பவுலர் தான் இவ்வளோ நாளாக வந்து ஒரு டொமெஸ்ட் சர்க்கியூட் இருந்து இப்போ தான் அவர் வந்து மோஸ்ட்லி இன்டர்நேஷனல் பவுலர்ஸ்க்கே போடுறாரு பட் ஆனால் இவர் வந்து பார்த்திங்கன்னா அப்போ இருந்தே இருக்காரு ஆனால் அவர் இருக்கிறதே வேஸ்ட் தான் சொல்லணும் எப்பயுமே ரன்ஸ் கன்சிட் பண்ணுறாரு ஆனால் போன வருஷம் ஐபிஎல் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு டீசென்டான ஐபிஎலாக இருந்தது மோஸ்ட்லி பவர் பிளேர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மூணு ஓவர் போடுவார் கிட்டத்தட்ட யார் கூட கம்பேர் பண்ணான்னா தீபக் சாகர் கூட கம்பேர் பண்ணி பேசலாம் அவரோட ரோல் தான் வந்து ஆர்சிபி பண்ணிகிட்டு இருந்தார் உமேஷ் யாதவ் பட் ஆனால் இந்த வாட்டி இன்னும் சுத்தமாக வந்து ஒரு டெப்த்தே இல்லாமல் போட்டுக்கிட்டு இருக்காரு உமேஷ் யாதோ அது அதுக்கப்புறம் வந்து சிராஜ் அவ அவரை விட ஒரு பந்து வந்து அவர் மேலே சிராஜ் பார்த்திங்கன்னா சுத்தமாக வந்து ஒன்றுமே இல்லை அவரோட பவுலிங்கில் நூற்றி நாற்பத்தி மூணு நூற்றி நாற்பத்தி நாலு போடுறாரு தவிர அவரை பவுலிங் வந்து ரொம்ப ஈஸியாக அடிச்சிடறாங்க அது காரணம் பார்த்தீங்கன்னா அவர் போடுறது லென்த் அண்ட் லைன் தான் சுத்தமாக ஒரு தப்பான லெந்த் அண்ட் லைன் போட்டுக்கிட்டுருக்காரு எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா சகல் இவங்க டீமுக்கே வந்து ஒரு விக்கெட் டேக்கிங் பவுலு எல்லா மேட்சுமே கிட்டத்தட்ட ஒரு விக்கெட் ரெண்டு விக்கெட் எடுத்து அந்த டீமுக்கு வந்து மெயினான ஒரு முக்கியமான ஒரு டைமில் வந்து ஆப் பிரேக் கொடுத்துருக்காரு அவர் பார்த்திங்கன்னா இப்போ இந்த கிரவுண்டோட ஸ்டாட்ஸ் பற்றி பார்க்கலாம் ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் பார்த்திங்கன்னா ஒன் செவன்ட்டி ஃபைவ் ஆவரேஜ் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா ஒன் செவன்ட்டி மேபி இந்த கிரௌண்ட் வந்து ஒன் எயிட்டி கூட போகலாம் ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் இப்போ ஸ்மால் லீகோட கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸஸ் பார்ப்போம் கிறிஸ்லின் உத்தப்பா நிதிஷ் ராணா ரசல் ரசல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லைட் ரிஸ்கி தான் இந்த மேட்ச்சு அவர் வந்த பிறகு வேணால் நீங்கள் வந்து டீம்ல இருக்க முயற்சி பண்ணுங்கள் அடுத்து விராட் கோலி டி வில்லியர்ஸ் மொயின இவங்களும் பார்த்திங்கன்னா ஸ்மால் லீகோட கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸஸ் இப்போ கிராண்ட் லீகோட கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸஸ் பார்ப்போம் சுனில் நரேன் தினேஷ் கார்த்திக் கில் மார்க்கல் ஸ்டோனிஸ் இவங்களாம் பார்த்தீங்கன்னா கிராண்ட் லீக்கு உண்டான கேப்டன் வாய்ஸ் கேப்டன் சாய்ஸஸ் இந்த மேட்ச்சுக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு டீம் சஜெஸ்ட் பண்ணுறேன் விக்கெட் கீப்பர் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா பார்த்திவ் பட்டேல் பே பேட்ஸ்மேனில் விக்கெட் கீப்பரில் பார்த்திவ் பட்டேல் பேட்ஸ்மேனில் பார்த்தீங்கன்னா டிவிலியர்ஸ் கோலி உத்தப்பா லின் ராணா ஆல்ரவுண்டர்ஸில் பார்த்தீங்கன்னா மொயின் அலி சுனில் நரேன் பவுலர்ஸில் பார்த்தீங்கன்னா டெய்ல் டெய்ல்ஸ்டெயின் சஹல் பிரசித் கிருஷ்ணா இந்த டீமுக்கு பார்த்தீங்கன்னா விராட் கோலி கேப்டனாவும் ஏபி டபுள்யூஸாக வைஸ் கேப்டாவாகவும் கொடுத்துருக்கேன் இது ஏன் நான் வந்து ஒரு டீம் மட்டும் கொடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் வந்து ஆந்திரா ரசல் வரதுக்கு வாய்ப்பு கம்மின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அவர் இல்லாததுனால மோஸ்ட்லி வந்து இவங்களை தவிர பேட்ஸ்மேன்ஸ் வந்து யாரும் யாருமே கிடையாது எல்லாருமே பிக் பண்ணியாச்சு இந்த ஒரே டீம்ல நான் உள்ளே அதனால் வந்து நான் வந்து ஒரே டீம் மட்டும் எடுத்துட்டேன் மேபி இன்னொரு டீம் எடுக்கணும்னா ஆந்திரா ரசல் இல்லைன்னா நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இன்னொரு டீம் நீங்கள் இப்போ எடுக்கணும்னா கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸஸ்க்கு மட்டும்தான் நீங்கள் போக வேண்டியதாக இருக்கும் மாற்றி இப்போ அடுத்த கேப்டன் வைஸ் கேப்டன் சைஸஸ் பார்த்திங்கன்னா அது லின்னு இருக்கார் உத்தப்பா ராணா இவங்களுக்கு யாருக்காவது கொடுக்கலாம் நீங்கள் அதுக்கப்புறம் மொயின் கூட வைஸ் கேப்டன் சாய்ஸஸாக கொடுக்கலாம் கேப்டன் சாய்ஸ் வந்து கொடுத்து ட்ரை பண்ணாதீங்க மொயின் வைஸ் கேப்டன் சாய்ஸாக அவர் வந்து ஒரு நல்ல சாய்ஸாக இருப்பார் நீங்கள் வந்து ரெண்டாவது டீமாக எடுக்கிறதா இருந்தால் இதே டீமை வச்சுக்கிட்டு சப்போஸ் ரசில் இல்லைனா இதே டீம் வச்சுக்கிட்டு கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸை மட்டும் மாற்றி போடுங்க சப்போஸ் ரசில் வந்துட்டாருன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இடிக்கும் ஒன்றுமே இல்லை நீங்கள் வந்து லின்னை மட்டும் லின்னும் சகல் இவங்க ரெண்டு பேருமே எடுக்க வேண்டியது இருக்கும் இல்லை சகல் எடுக்க முடியாதுன்னா நீங்கள் வந்து நிதிஷ் ராணாவை எடுத்துடலாம் கண்டிப்பாக நீங்கள் லின்னு எடுத்து தான் ஆகணும் நீங்கள் வந்து ரசில் வந்துட்டாருன்னா ரசில் எடுக்கணுன்னா நீங்கள் லின்னு இல்லை அவர் கூட வந்து சகலையோ இல்லை நிதிஷ் ராணாவையோ எடுத்துட்டு எயிட் பாயிண்ட் ஃபைவ் க்ரெடிஸில் இருக்கவங்க யாரையாவது போட்டுட்டு நீங்கள் வந்து ரசல் எடுக்க மாதிரி இருக்கும் அது வந்து ரசில் வந்த பிறகு நீங்கள் அதை ட்ரை பண்ணிக்கிங்க இப்போ ரெண்டாவது டீமும் உங்களுக்கு வேணும்னா இப்போதிக்கி வந்து ரசல் இல்லை அப்படின்ற இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது டீமுக்கு வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸஸ்க்கு மட்டும்தான் நீங்கள் வந்து மாற்ற வேண்டியதாக இருக்கும் ஏன்னா நீங்கள் வந்து இவங்க இவங்க இவங்கள தவிர உங்களுக்கு வந்து வேறு எந்த பேட்ஸ்மென்மே கிடையாது கிட்டத்தட்ட வந்து எல்லாேருமே கவர் பண்ணியாச்சு பேட்ஸ்மனில் ஏன்னா பவுலர்ஸுக்கு வந்து அந்தளவுக்கு போகலாமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரில ஏன்னா இது வந்து பக்கமான பேட்டிங் பேட்டிங் ட்ராக்கு அதுவும் இல்லாமல் அந்தளவுக்கு வந்து இப்போ கொல்கத்தாவுக்கு பார்த்திங்கன்னா யாருமே விக்கெட் எடுக்க விக்கெட் எடுத்து கொடுக்க அப்படிங்கிறாங்க ந நரேன் மட்டும்தான் விக்கெட் எடுக்கிறாரு இவர் பார்த்திங்கன்னா ஒரு வரும் போடுறாரு இனிஷியல் ஸ்டேஜஸ் பவர் பிளேவிலையும் போகிறாருன்னா கூட எயிட் கிரெடிட்ஸ் தான் ஒரு கிரெடிட் சவராகவும் இருப்பார் உங்களுக்கு ஜர்னி வேணுன்னா அவரும் நல்ல ஆப்ஷன்ஸ் தான் பட் ஆனால் இப்போதிக்கி எனக்கு அது பாயிண்ட்ஸ் பத்தலை ஏன்னா வந்து நான் வந்து டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸ் எல்லாருமே கவர் பண்ணுறதுனால அவர் பத்தல அவர் கூட ஒரு நல்ல சாய்ஸாக தான் இருப்பார் உங்களுக்கு நீங்கள் வேணால் அவங்க அவர் கூட ட்ரை பண்ணலாம் நீங்கள் இப்போதிக்கி யாராவது விட்டுட்டு கூடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அளவுதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சுந்தராடம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பை ஃப்ரெண்ட்ஸ்